வெல்கம் டு மேத்ஸ் டியூஷன். இந்த வீடியோவில் டென்த்து மேக்ஸு பயிற்சி 3.19 ஃபிஃப்த் சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஏ ஈக்குவல் டு ஒரு அணி கொடுத்துட்டாங்க, பி ஈக்குவல் டு ஒரு அணி, அதே மாதிரி சி ஈக்குவல் டு இன்னொரு அணி. ஓகேயா? ஸோ மேலே கண்டுபிடிக்கணும், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. இதை நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி, சம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ பார்ப்பாங்க பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள், நம்ம தி ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடோமா, இதில் பி ப்ளஸ் சி இருக்கல ப்ராக்கெட்டில், இதுதான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஆன்சரை வச்சு ஏ இருந்தானே ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, ஸோ இந்த ஆன்சரையும் ஏ நினச்சி நம்ம பெருக்கணும். இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆன்சராக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் ஏபி, ஸோ ஏபி நினச்சி நம்ம பெருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஎம் சிஏ என்ன செய்யணும், பெருக்கிட்டு இந்த ரெண்டு ஆன்சருக்குள்ளே அந்த ரெண்டு ஆன்சரும் என்ன செய்யணும், ஆட் பண்ண போகிறத தான் ஃபிஃப்த்து டேர்மாக பண்ணணும். இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ என்ன பண்ண, இந்த செகண்ட் டேர்ம் இருக்குள்ள இந்த ஆன்சரும் இந்த ஃபைவாக பண்ணிக்கலாம், ஃபிஃப்த்து டேர்மா இந்த ஆன்சரும் ஈக்குவல் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா, முதல்ல பி ப்ளஸ் சி, ஸோ பிஏயும் சி எழுதிக்கலாமா? ஸோ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு, ஸோ பியோட வேலையும் சியோட வேலையும் சரி நம்ம எழுதியிருக்கேன், ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? ரொம்ப ஈஸி தான். ஆட் பண்ணச்சு நம்ம முதல் உறுப்பையும் முதல் நம்பரையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அப்போ என்ன இருக்கும், அதுக்கு ஒன் இருந்தானே இங்கே ஒன், ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் வந்துடும் டூ. ஸோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஆட் பண்ண வரமக்கு கழிக்கும் போது ப்ளஸ் ரெண்டு கிடைக்கும். அதே மாதிரி மூணாவது உறுப்பு இரண்டு இரண்டு, ஸோ ஆட் பண்ண ரெண்டு ப்ளஸ் ரெண்டு வந்துடும் நான்கு. அதே மாதிரி இரண்டாம் வரிசையில் முதல் நம்பரும் முதல் நம்பரும், இப்போ மூணு மைனஸ் நாலு இப்போ கழிச்சனா வரும் மைனஸ் ஒன்று, ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு, இரண்டு ப்ளஸ் மூணு என்ன வரும் ஐந்து. சொல்லப்பட்டோம் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள், பி ப்ளஸ் சி பிடிச்சிட்டோம். இப்போ ஏ கூட செய்யணும், இந்த ஆன்சர் நம்ம பெருக்கணும், அதான் நமக்கு செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ ஏயும் பி ப்ளஸ் சி எழுதிக்கலாமா? ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு, முதல்ல ஏ அணியம் என்ன இருக்கு பாருங்கள், ஒன்று மூணு ஐந்து மைனஸ் ஒன்று. ஸோ ஒன்று மூணு ஐந்து மைனஸ் ஒன்று இன்ட்டு பி ப்ளஸ் சி ஆன்சர் அடிக்கலாமா? ஸோ இரண்டு இரண்டு நான்கு மைனஸ் ஒன்று ஆறு ஐந்து. ஸோ இப்போ என்ன பண்ண, இதை பெருக்கணும். ஓகேயா? கூட்டலுக்கும் பெருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பெருக்கும்போது என்ன சொல்ல பாருங்கள், இந்த நிறை இருக்குல்ல முதல் இந்த நிறையால் முதல் நிறலை பெருக்கணும்லையா வச்சுக்கோங்க. நிறை எப்படி என்ன செய்யணும், நிரல் இங்கே செவன் சொல்லி யாவும் வச்சுக்கலாம். ஓகே, முதல் நிறையான முதல் நிரல் என்ன செய்யணும், பெருக்கி ஃபஸ்ட்டோடு எழுதணும். ஸோ பாருங்கள், ஒன்று மூணு இருக்குது தானே, ஸோ முதல்ல ஒன் ஃபஸ்ட் நம்பரால் ஃபஸ்ட் நம்பர். ஓகேவா? அப்போ என்ன வரும், ஒன்று பெருக்கல் இரண்டு, அதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்கலாமா, மூணால் மைனஸ் ஒன் பார்க்கணும். ஸோ மூணு இன்ட்டு மைனஸ் ஒன். ஸோ சொல்லப்பாங்க, நிறையால் நிரலை பெருக்கி எழுதிட்டோமா? ஓகே, இது முதல் ஸ்டெப். அதே மாதிரி இரண்டாவது நிரல் இருக்குது தானே, திருப்பி என்ன செய்யணும், நம்ம முதல் நிறைய வச்சு பார்க்குறதால ஃபஸ்ட் ரோவில் தான் முதல் எழுதணும். ஓகேயா? செகண்ட் நிறைய வச்சு பார்க்கும்போது என்ன செய்யணும், கீழே எழுதணும். ஓகே, ஸோ என்ன பண்ணி நமக்கு நிரல் முடிச்சிட்டோம், செகண்ட் எனக்கு இன்னொரு நிரல் இருக்குது, அப்போ அதே நிறையால் செகண்ட் நிரலை பெருக்கி இங்கே எழுதணும். ஓகேயா? மாதிரி பெருக்குங்க, அப்போ என்ன வரும், ஒன்று இரண்டு, அதே மாதிரி முதல் நம்பரும் முதல் நம்பரும், இப்போ எனக்கு இந்த நம்பரும் இந்த நம்பரும் திருப்பியாக என்ன பண்ணுங்க, செவன் ஞாபகத்துக்கோங்க, நிறை நிரல். ஸோ என்ன இருக்கும், இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும், திருப்பி செகண்ட் நம்பரும் இதில் செகண்ட் நம்பரும், ஸோ என்ன வந்துடும் சிக்ஸு. புரிஞ்சிருச்சா? அகை எனக்கு இன்னொரு நிரல் இருக்குது, அப்போ நம்ம இன்னொரு டைமும் பெருக்கணும், அதே நிறையால் இன்னொரு டைம் என்னச்சு இந்த மூணாவது நிரலை பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, மூன்றாவதாக ஃபஸ்ட் நம்பரும் ஃபஸ்ட் நம்பரும், ஸோ ஒன்று இன்ட்டு நான்கு ப்ளஸ் ரெண்டாவது நம்பரும் நிரலில் ரெண்டாவது நம்பரும், ஸோ மூணு இன்ட்டு ஐந்து. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இப்போ செகண்ட் ரோ. ஓகே, அப்போ செகண்ட் ரோ வச்சு முதல் நிரலை பெருக்கி இங்கே எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ரோ வச்சு இந்த நிறையால் இரண்டாவது நிரலை பெருக்கி இங்கே எழுதணும். திருப்பி என்ன பண்ணணும், அதே மாதிரி நிறைய செகண்ட் நிறையால் மூன்றாவது நிரலை பெருக்கி இங்கே எழுதணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? இந்த நிறையால் ஃபஸ்ட் நிரலை அப்போ என் நம்பராக இருக்குது, இந்த ரெண்டையும் பெருக்கும் போதும் முதல் நம்பரும் முதல் நம்பரும் மட்டும்தான் பெருக்கணும், செகண்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் தான் பெருக்கணும். அப்போ ஐந்து இரண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, இந்த மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இரண்டாவது நிறையால் இரண்டாவது நிரலை பெருக்கி இங்கே எழுத போகிறோம். அப்போ இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, ஸோ முதல் நம்பரும் முதல் நம்பரும் தான். அப்போ என்ன வரும், ஐந்து இரண்டு ப்ளஸ்
இரண்டாவது நம்பரும் இரண்டாவது நம்பரும். ஸோ மைனஸ் ஒன்று ஆறு. அதே மாதிரி அதே நேரத்துக்கு இன்னொரு நிரல் இருக்குது, அப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பும் பண்ணணும். ஸோ இந்த நிரையால் மூன்றாவது நிரலை, ஸோ முதல் நம்பரும் முதல் நம்பரும் இப்போ ஐந்து நாலு ப்ளஸ் இரண்டாவது நம்பரும் இரண்டாவது நம்பரும். ஸோ மைனஸ் ஒன்று ஐந்து. இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ இப்போ பிரேக் இதெல்லாமா? ஸோ ஈக்குவல் டு ஓ ரெண்டு இரண்டு வருமா? இரண்டு இங்கே இருக்கும், மைனஸ் மூணு இங்கே, ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு என்ன இருக்கும், நாலு ஐ மூணு ப்ளஸ் பதினைந்து. கீழே பண்ணலாமா? ஐ ரெண்டாக பத்து என்ன இருக்கும், ப்ளஸ் ஒன் ஆயிருமா? ஸோ பத்து ப்ளஸ் ஒன்று என்ன இருக்கும், பத்து மைனஸ் ஆறு ஐ நாங்கள் இருபது மைனஸ் ஐந்து. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணிவிட்டோம் நம்ம, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கூட்டி விதிக்கலாமா? இங்கே இருக்குது மைனஸ் ஒன்று, ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு வரும் இருபது, நாலு ப்ளஸ் பதினஞ்சு பத்தொன்பது என்ன இருக்கும், பதினொன்று கழிக்கும்போது ப்ளஸ் நாலு என்ன இருக்கும், ப்ளஸ் பதினைந்து. ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வந்து நம்ம அதாவது இந்த வரிசையை வந்து கரெக்டாக சொல்லி செக் பண்ணதுக்காண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படி பார்க்கலாம்? நம்ம இதெல்லாம் பெருக்கிறோம், ஏயும் பி ப்ளஸ் சியும் பெருக்கிறோமா? அப்போ இந்த ரெண்டுக்கும் முதல்ல வரிசையை பாருங்கள். முதல்ல ஏங்க வரிசைக்கு அணின் வரிசை என்ன வரும், அது நிறை ரெண்டு தானே, அதாவது டூ க்ராஸ் டூ. ஓகேவா? பி ப்ளஸ் சியோட வரிசை என்னது, நிறை இரண்டு, நிரலுக்கு ஒன்று ரெண்டு மூணு. ஸோ டூ க்ராஸ் த்ரீ. நமக்கு இந்த நிரலும் இந்த நிரல் நிரலும் நிறைய ஈக்குவலாக இருக்குது தானே? அப்படின் சொல்லி ஆன்சர் என்ன வரும்னா இந்த நம்பர் தான் ஆன்சர் வரும், அதாவது டூ க்ராஸ் த்ரீ கிடைக்கணும். பார்க்கலாமா நம்ம ஆன்சர் என்ன வரணும், இந்த ரெண்டும் பெருக்கும்போது என்ன வரிசை வரணும், டூ க்ராஸ் த்ரீ. ஸோ பாருங்கள் இதுதான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கா. பாருங்கள் நிறைய எத்தனை நிறை இருக்குது, இரண்டு நிறை இருக்குது தானே? ஸோ இரண்டு நிறை மூன்று நிரல் இருக்குது, அப்போ டூ க்ராஸ்லையும் கிடச்சிருச்சு. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த அணி தான் லெஃப்ட் சைடு உள்ளது, ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம அடுத்ததான் பார்க்கணும், ஏயும் பியும் பெருக்கணும், அப்புறம் ஏயும் சியும் பெருக்கணும். ஓகே, பெருக்க ரெண்டே ஆட் பண்ணணும். முதல்ல ஏயும் பியும் பெருக்கலாமா? ஸோ முதல்ல ஏ அணியையும் பி அணியும் நான் ஃபஸ்ட்டு எழுதி வைக்கிறேன். ஓகேவா? ஏ இது பி அணி. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க, நமக்கு ஏபி பெருக்கும்போது என்ன வரிசைன்னு சொல்லி நம்ம கண்மையை காட்டி முதலே கெஸ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு ஏயோட வரிசை என்னதுக்கு, டூ க்ராஸ் டூ, நிறை இரண்டு நிரல் இரண்டு அப்படி தானே. அதே மாதிரி பியோட வரிசை என்ன இருக்குது, நிறை வந்து இரண்டு நிரல் இவ்வளவு ஒன்று ரெண்டு மூணு. ஸோ நிரல் வந்து மூணு இருக்குது. ஓகே, அப்போ முதல் அணியும் நிரலும் இரண்டாம் அணி நிறைய எப்படி நமக்கு ஈக்குவலாக இருக்குது, மிச்சம் என்ன இருக்குது, டூ க்ராஸ் த்ரீ தான் இருக்குது. அப்போ நமக்கு ஏபிங்க அணி எப்படி கிடைக்கும், டூ க்ராஸ் த்ரீங்க வரிசையில் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம எப்படின்னு அதை கண்டுபிடிப்போம் பார்ப்போமா? ஸோ பெருக்குங்க முதல்ல. ஸோ நம்ம முதல் நிறையால் முதல் நிரலை முதல்ல பெருக்கணும். ஓகேயா? அதே மாதிரி முதல் நிறையால் இரண்டாம் நிரலை பெருக்கி மேலே எழுதுவோம். ஃபஸ்ட்டு பெருக்குவோமா? முதல் நிறையால் முதல் நிரலை பெருக்கணும். அது மாதிரி நம்பரும் முதல் நம்பரும் முதல் நம்பர் தான் பெருக்கணும், இரண்டாம் நம்பரும் இரண்டு நம்பரும் பெருக்கணும். அப்போ என்ன வரும், ஒன் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் செகண்ட் நம்பர் இருக்குது, நிறையில் மூணு இருக்குது நிரலில் மூணு இருக்குது. ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ முதல் முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன பண்ணும், அதே நிறையால் இரண்டாம் நிரலை பெருக்கி இங்கே எழுதணும். அப்படி தானே? அப்போ என்ன இருக்குது, நிறையில் முதல் நம்பர் ஒன் இருக்குது, இதில் முதல் நம்பர் என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கிட்டு இங்கே இரண்டாம் நம்பர் த்ரீ இருக்குது தானே? ஸோ த்ரீ இங்கே என்ன நம்பர் இருக்குது, ஃபைவ் இருக்குது. ஸோ த்ரீ இன்ட்டு ஃபைவ். ஓகேயா? அடுத்து என்ன பண்ணோம், அதே நிறையால் இன்னொரு நிரல் இருக்குது. அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம ஒரு டைம் பெருக்கி அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். அப்போ ஒன்று இங்கே எனக்கு ஃபஸ்ட் நம்பர் டூ இருக்குது தானே? அப்போ முதல் நம்பரையும் சரி, இது ஒன் நிரல் முதல் நம்பர் டூ இருக்குது தானே, டூ ப்ளஸ் நிறையில் இரண்டாம் நம்பர் என்ன இருக்குது, த்ரீ இருக்குது. ஸோ த்ரீ இந்த நிரலில் என்ன பண்ண இருக்குது, டூ இருக்குது. ஸோ டூ புரிஞ்சிச்சா? அதே மாதிரி பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு முதல் நிறைய பெருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு நிரலாக பார்த்தோம், நெக்ஸ்ட் நிரல் இல்லை, அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பிரச்சனை சேம், இரண்டாம் நிறையால் முதல் நிரலை பெருக்கி இங்கே எழுத போகிறோம். பின்னாடி நிறையில் முதல் நம்பர் ஃபைவ் இருக்குது, நிரலில் முதல் நம்பர் என்ன இருக்குது, ஒன் இருக்குது. ப்ளஸ் இங்கே இருக்குது, நிறையில் மைனஸ் ஒன் இருக்குது முதல் நம்பர், இங்கே இருக்குது நிரலில் த்ரீ இருக்குது. முடிச்சிட்டோமா? அதே மாதிரி நிறையால் அடுத்த நிரலை பெருக்கி இங்கே எழுத போகிறோம். அப்போது முதல் நம்பர் ஃபைவ் தானே, இங்கே முதல் நம்பர் என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று. ஸோ ப்ளஸ் இதில் இரண்டாம் நம்பர் இருக்குது, மைனஸ் ஒன், நிரல் இரண்டாம் நம்பர் இருக்குது, இரண்டாம் நம்பர்
5. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, தேர்டு அதே நிரையால் மூன்றாவது நிரல். அப்போ முதல் நம்பர் என்ன இருக்குது? 5. நிரலில் முதல் நம்பர் 2 இருக்குது. ஸோ ப்ளஸ் இதில் என்ன நம்பர் இருக்குது? -1. இங்கே என்ன நம்பர்? 2. ஓகேவா? இப்போ இதை பேக்கி வைக்கலாமா? ஸோ ஈக்குவல் டு இன்னொரு 1 வருமா? ஸோ 1 ப்ளஸ் 9, இங்கே -1 ப்ளஸ் 15 என்ன இருக்கும்? 2 ப்ளஸ் 2 6. இங்கே என்ன அதே மாதிரி 5 -3, இங்கே -5 -5. ஓகேவா? அதேமாதிரி இங்கே 2 10 -1 இன்ட்டு 2 இருந்துரும் -2. ஓகேயா? இது கழிச்சு அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பி ஈக்குவல் டு கூட்டினு வரும் 10 -1 ப்ளஸ் 15 இருந்துரும் ப்ளஸ் 14 என்ன இருக்கும்? 8. இங்கே கழிக்கும் போது 2 என்ன இருக்கும்? -10 கழிச்சா ப்ளஸ் 8. சரி முடிச்சிட்டோம், ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். என்னோடய வரிசை என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா? என்ன கிடைக்கணும்? 2x3 தான் கிடைக்கணும். பாருங்கள், நிறை 2 இருக்குது, அதே மாதிரி நிரலும் என்னென்ன இருக்கு? 3 தான் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சது கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுறோம்? ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஏசி பெருக்க போகிறோம். முதல்ல ஏ அணியையும் சி அணியும் வச்சையும் நான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் ஏசியோட வரிசை என்ன கிடைக்கும் செக் பண்ணிவோம். முதல்ல ஏவோட வரிசை என்ன? சேம் தான், 2x2 இருக்குது. சியோட வரிசை என்ன இருக்குது? 2x3. அப்போ நமக்கு சென்டர் எப்படி இருக்குது? முதல் அணியின் நிரலும் நிறையும் ஈக்குவலாக இருக்குதால் மெயின் ஆன்சர் கிடைக்கணும் 2x3. அப்போ நமக்கு ஏசியோட வரிசை என்ன வரணும்? 2x3 தான் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், முதல்ல பெருக்குவோமா? முதல் நிறையால் நிரலை பெருக்க போகிறோம். இப்போ எப்படி எழுதணும்? 1 × 1. இதில் முதல் நம்பரும் இதில் முதல் நம்பரும். ஓகே, அப்புறம் ப்ளஸ் போட்டுக்கிட்டு நிறையில் முதல் இரண்டாம் இருக்கு 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? -4. முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்த நிரலை பெருக்க போகிறோம் அதே நிறையால். அப்போ முதல் நம்பர் 1, இங்கே எனக்கு முதல் நம்பர் 3 இருக்குது, ப்ளஸ் இப்போ என்ன நிறைய என்ன பண்ண இருக்குது? 3. ஸோ 3 நிரலில் கீழே என்ன நம்பர் இருக்கும்? 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே பெருக்கணும். அப்படி தான் நான் அதே நிறையால் இங்கே பெருக்குங்க. ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாமா? அப்படின்னு இருக்கும் 1 × 2 ப்ளஸ் இங்கே எனக்கு 3, இங்கேயும் 3. ஸோ 3 × 3. அதே மாதிரி இவ இரண்டாம் நிறையால் முதல் நிரல் அப்போ என்ன வரும்? 5 × 1 ப்ளஸ் இந்த 1 போட்டிருக்கேன், இங்கே இருக்குது -1 × -4. ஓகேவா? இப்போ இங்கே நிறையால் இந்த நிரல் என்ன வரும்? முதல் நம்பர் 5 தானே இருக்குது, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் இங்கே என்ன ஒரு -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ -1 × +1. அதே மாதிரி இங்கே பிரிக்கலாமா? முதல் நம்பர் என்ன இருக்குது? இங்கே 5, இங்கே என்ன இருக்குது? 2. ஸோ 5 × 2 பிரிக்கலாம், ப்ளஸ் -1 × +3. ஸோ -1 + 3 பிரிக்கலாமா? இப்போ எனக்கும் 1 இங்கே என்ன ஒரு -12, இங்கே என்ன இருக்குது? 1 × 3 ப்ளஸ் 1 × 3, இங்கே 1 × 2 3 × 3 9. ஓகேவா? என்ன வரும்? 5 × 4 ப்ளஸ் 4, இங்கே 5 × 3 = 15. 1 இங்கே இருக்குது மைனஸ் இருக்கிறதால -1. இங்கே இன்னொரு 5 × 2 = 10 -1 × +1 எழுந்துடும் -3. ஓகேயா? இப்போ என்ன கிடைக்கும்? ஏசி ஈக்குவல் டு கழிச்சு இல்லாமல் என்ன கிடைக்குங்க? -11 ப்ளஸ் 6 11, இங்கே எனக்கும் 9 கழிச்சா 14 என்ன வரும்? 7. ஓகேயா? ஸோ இதில் வரிசை செக் பண்ணிடலாம் என்ன கிடைக்கணும்? 2x3 கிடைக்கணும். ஸோ இப்போ நமக்கு நிறை 2 நிரல் 3 கிடைக்கும். அப்போ என்னது? 2x3 தான் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டோம்? ஏசியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? ரைட் சைடில் ஏபியையும் ஏசியையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ஏபி ஆன்சர் ப்ளஸ் ஏசி ஆன்சர் இருக்குது, அப்படி தானே? ஸோ கூட்டி பார்க்கலாமா? அதாவது இப்போ ஏபி ஆன்சர் எழுதியிருக்கேன், அதே மாதிரி ஏசி ஆன்சரை எடுத்துக்கிட்டுருக்கேன். ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு இப்படி ஆட் பண்ணுவோம். முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஆட் பண்ணுவோம். அப்போ 10 − 11 என்ன வந்துடும்? கழிக்கும் போது -1. 14 + 6 என்ன வந்துடும்? 20. அதே மாதிரி 8 + 11 = 19. இன்னைக்கு 2 இருக்கா? 2 + 9 வந்துடும் 11. -10 + 14 அப்போ கூட என்ன வரும்? கழிச்சோம் அப்படின்னா +4 கிடச்சிருமா? இப்போ 8 + 7 = 15. ஓகேயா? இந்த ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ என்ன பண்ணுறது? இது வந்து ரைட் சைடு வழி தானே? இப்போ ரைட் சைடு சைடு என்ன பண்ணிட்டோம்? நம்ம
ஈக்குவேஷன் டூ எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஒன்றும் ரெண்டும் ஈக்குவலாக சொல்லி தான் கணக்கெடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா, ஈக்குவேஷன் ஒன் பி பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஏ இன்ட்டு பி பிளஸ் சி, இதோட ஆன்சரும் ஏ பி பிளஸ் ஏசியும் ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்குற நிமிஷம் ஆன்சர் எங்கே இருக்குது, ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இதோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒன்று, 20, 19, 11, 4, 15. ஓகேவா? நம்மளோட ஒன்று அப்படியே எடுத்துருக்கிட்டேன், ஏ இன்ட்டு பி பிளஸ் வேல்யூ வந்து இருக்கும். இப்போ வாங்க, நமக்கு ரெண்டுமே இப்படி இருக்க ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் எடுத்துக்கலாமா? ஸோ சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டுலேருந்து ஏ இன்ட்டு பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி என சரிபார்க்கப்பட்டது அப்படி ஆன்சரை கண்டிப்பாக எடுத்துள்ளது. ஓகேவா? ஓகே, சமெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், டவுட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.